கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இன்னல கல்லறை மூடின பெருங்கள் புரண்டு உரண்டோடுது பாரது. கல்லறை மூடின பெருங்கள் புரண்டு உரண்டோடுது பா. அங்கு போட்ட முத்திரை காவலிக்குமோ தேவ சுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவலிக்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஊடி உரைத்திடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஊடி உரைத்திடுவோம். தாம் கூடின மாமரை வீட்டன கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாங்கள் கூடின மாமரை வீட்டன கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, இசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசுராஜ ஜீவனாக ஜீவனுள்ளவராக நம்முடைய மத்தியில் ரசை பாடுகிறார். அமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் நம்மளை தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன், உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், ஒருவரே இரட்சக, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சக, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சக. ஜெயித்தார் மரணம், ஜெயித்தார் உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், உயிர்த்தார் மரணம், ஜெயித்தார் உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட காவல நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. நம்ம அப்படியே நாம் மேலும் இணைந்து ஜெயித்தாரணம் ஜெயித்தார், உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார், ஜெயித்தார் ஜெயித்தார் மரணம்
நாம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு இருந்தார் உயிரோடு இருந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே உயிரோடு இருந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே வல்லமை உடையவர் வல்லமை உடையவர் சாபத்தை முறித்திட நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே வல்லமை உடையவர் வல்லமை உடையவர் சாபத்தை முறித்திட நாங்களை நிறுத்திட வீரமாய் எழுந்தாரே மரணம் ஜெயித்தாம் உயிர்த்தார் உயிரோடு இருந்தாம் ஜெயித்தார் மரணம் ஜெயித்தாம் உயிர்த்தார் உயிரோடு இருந்தாம் உயிரோடு இருந்தவர் நம் தேவனே பாதாள ஜெயித்தவர் நம் இயேசுவே உயிரோடு இருந்தவர் நம் தேவனே பாதாள ஜெயித்தவர் நம் இயேசுவே அடைந்திட சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமாயாய் எழுந்தாரே புது பலன் அடைந்திட சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமாயாய் எழுந்தாரே கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் நாமும் மிகவும் மகிழ்ச்சியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமாம், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமாம், நல்ல பாட்டு பாடணும். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஹல்லேலூயா. யார் இப்படி சொல்ல முடியும்? இயேசு உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்த இந்த இயேசு அவர் உயிர்த்தெழுதலை குறித்து, அதாவது புதிய ஏற்பாட்டில் 104 முறை சொல்லியிருக்கிறதாம். வேத வல்லுநர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், 104 முறை புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, 9 முறை இயேசு கிறிஸ்துவே அவர் தன்னுடைய மரணம் பாடு மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி 9 முறை சொல்லியிருக்கிறாராம். அல்லேலூயா. பாடு மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி 9 முறை ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இந்த சுவிசேஷ புத்தகம் 4 புத்தகங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகங்களையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா,
உயிர்த்தெழுதல் சொல்கிறீங்களே, உயிர்த்தெழுதலுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? அத்தாட்சி இருக்கா? அத்தாட்சி தானே ப்ரூஃப்னா என்னது? அத்தாட்சி. உயிர்த்தெழுதலுக்கு அத்தாட்சி ஏதாவது இருக்கா? ஐயோ நிறைய இருக்குது. ஒரு சிலதை சொல்கிறேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது மத்தேயு 28:6 படிங்க. மத்தேயு 28:6 படிங்க. அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எம்டி டூம்ப், காலியான கல்லறை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறார். எத்தனையோ மகான்கள் வந்தார்கள், நல்ல காரியங்களை சொன்னார்கள், மறித்தார்கள். ஆனால் அவருடைய கல்லறையெல்லாம் என்ன, எப்படி இருக்கு? மூடி இருக்கு. அவருடைய கல்லறையெல்லாம் மூடி இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை என்று சொன்னால் இங்கே இல்லை, இங்கே இருக்கிறார். ரெண்டு மூன்று பேர் என் நாமத்தினால எங்கே ஒருமித்து கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்று சொன்னான். இருப்பேன் இல்லை, என்னது இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆனால் அது மென்ஷன் பண்ணது அந்த கல்லறை. அந்த கல்லறையில் அவர் இல்லை. ஆமென். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 9 முறை அவர் இருக்கும்போது அவரே சொல்லியிருக்கிறார்ல, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் வைத்த இடத்த வந்து பாருங்க. ஆமென். அப்போ சாட்சி என்ன அல்லது ப்ரூஃப் என்ன? எம்டி டூம்ப். எம்டி டூம்னா என்னது? காலியான கல்லறை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 20:7. யோவான் சுவிசேஷம் 20:7 படிங்க. அதாவது அந்த காலத்தில் அந்த மரிக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்களாம், அந்த தீர சீலையை அப்படியே சுத்திடுவாங்க. அப்படியே கலையில் தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சுத்திடுவாங்க. ஓகேயா? இது எங்கே நம்ம பார்க்குறோம்? லாசரு, இயேசு கிறிஸ்து லாசருவை உயிர் லாசருவை வெளியே வான்னு சொன்னார்ல. அப்போ லாசர் எப்படி வந்தார் சொல்லுங்கள், எப்படி வந்தார் சொல்லுங்கள், எப்படி வந்தார்? நம்ம சீலைகளோடு வந்தார், எல்லாம் கட்டு, ஃபுல்லாக கட்டு. அப்படி தான் லாசர் வெளியே வந்தார். அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார்? கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கட்டை என்ன பண்ணாங்க, அவிழ்த்தார்கள் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பார்த்தீங்கன்னா சீலைகள் அப்படியே கிடக்குது. அவர் இல்லை, அவர் அங்கே இல்லை. அல்லேலூயா, அவர் அங்கே இல்லை. சீலைகள் அப்படியே கிடக்கு. தலை தலைமாட்டில் இருக்கிற சீலை அங்கே அப்படியே இருக்குது, மற்ற சீலை அப்படியே கிடக்குது. அது ஒரு பெரிய ப்ரூஃப். அல்லேலூயா, இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அது ஒரு பெரிய ப்ரூஃப். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கே மகிமை. அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், லூக்கா 24:5-7. லூக்கா 24:5-7 படிங்க. சொன்னதை நினைச்சு பாருங்க. யார் சொன்னது? ரெண்டு பேர். அந்த ரெண்டு தேவ தூதர்கள், ரெண்டு தேவ தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, அங்க சாட்சி சொல்றாங்க. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலியான கல்லறை சாட்சி, சீலைகள் கிடக்கிற சாட்சி, வானத்திலிருந்து இறங்கி வந்து உட்கார்ந்திருந்த தேவ தூதன் சாட்சி. அல்லேலூயா, ஆண்டவருக்கே மகிமை. ஆகவே அவர் உயிர்த்தெழுந்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹவ், எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்படி உயிர்த்தெழுந்தார்?
அப்போஸ்தல் நடபடிகள் 2:23-24. அப்போஸ்தல் நடபடிகள் 2:23-24 குறிச்சுக்கோங்க, 24 மாத்திரம் படிங்க, 24 படிங்க. மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது, தேவன் அவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனுஷனாக அவர் அவதரித்தார். ஆமென். அவர் அவதரித்தார், அவர் தேவன், அவர் மனுஷனாக இந்த பூமியில் அவதரித்தார், மனுஷனாக வாழ்ந்தார். மனுஷ சரீரத்தில் தான் என்ன பண்ணார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை என்ன பண்ணார், 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் எப்படி உயிரோடு எழுப்பினார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெந்தெகொஸ்தே சபையில் ஆமென் ஹல்லேலூயா நிறைய இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது த பர்பஸ் ஆஃப் இஸ் ரிசரக்ஷன். எதுக்காக, வாட் இஸ் த நோக்கம், என்ன, அவர் எதுக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் எதுக்காக மரித்தார்னு தெரியுமா உங்களுக்கு, எதுக்காக மரித்தார், நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்தார். ஆமென். ஆகவே அவர் மரித்ததை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்தார். வாட் இஸ் த ரீசன், ஏன், எதுக்காக உயிர், பர்பஸ், உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:17. 1 கொரிந்தியர் 15:17 படிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆமா, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்ல, சீஷர்களான அவர் தான் ராஜாவாக இருக்க போகிறாருன்னு நினச்சாங்க, அவர் தான் ராஜாவாக வந்து என்ன பண்ணார், எல்லாத்தையும் ஆள போகிறாருன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் மரிச்சிட்டார். அவர் மரித்த உடனே அவங்களோட விசுவாசம்லாம் போயிடுச்சு, அப்படியே நொந்து போயிட்டாங்க, அல்லது அப்படியே உடஞ்சி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் பலமாய் சாட்சி சொன்னார்கள் இருக்கு. அப்போஸ்தலர் 4:33 படிங்க. அப்போஸ்தலர் 4:33 படிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்களாம், மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்புறம் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆகவே கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாவத்திலிருந்து நம்மை மீட்க அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு இருந்தால் அது நம்முடைய விசுவாசத்தை கட்டுகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 4:25 படிங்க. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்பட்டார். நம்ம நீதிமான நீதிமான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, நீதிமான் அப்படின்னு உங்களை கூப்பிட்டா அப்படி இருக்கும், நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, பின்னாடி இருக்கிறவர் தான் கூப்பிடுறான்னு நினைப்பீங்க. ஏன், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். ஆமேன். அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக ஒரு நீதிமானாக மாற்றுகிறது. ஆமேன். அவர் மேல் உள்ள விசுவாசம் உன்னை ஒரு நீதிமானாக மாற்றுகிறது. ஆகவே நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ தேசத்தில் நிறைய நீதிமான்கள் வேணும். 10 நீதிமான்கள் இருந்தால் அதை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எங்கே சொன்னார், எங்கே சொன்னார், ஆபிரகாம்கிட்ட சொன்னார். இங்கே அந்த சோதோம் பட்டணத்தில்
பத்து நீதிமான் தான் அதை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நீதிமான்கள் ரொம்ப முக்கியம், ஒரு உப்பு மாதிரி அவங்க. ஆமென். உப்பு பாதுகாக்கிறது, ஸ்தோத்திரம். உப்பு எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரு படி அரிசிக்கு ஒரு படி உப்பு போடுவாங்களா? என்ன பண்ணணும், அப்படி போட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு படி உப்புக்கு எவ்வளோ போடுவாங்க எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கரண்டி ஒரு படி அரிசிக்கு எவ்வளோ? சிலர்லாம் அரிசி சாப்பாட்டில் உப்பே போட மாட்டாங்க, அது வேறு இல்லையா? சரி, பருப்புக்கு வச்சுக்கலேன் இல்லையா? அப்போ எப்படி அந்த உப்பு ரொம்ப முக்கியமானதோ, கொஞ்சம் உப்பு. அப்போ கொஞ்சம் நீதிமான்கள் ரொம்ப முக்கியம். அப்போ இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவங்க, அம்மன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவி அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். த பர்பஸ் ஆஃப் இஸ் ரெசரக்ஷன், அதனுடைய நோக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய ரெசரக்ஷனுடைய நோக்கம், ரோமர் 8:34, ரோமர் 8:34 படிங்க. தேவனுடைய வலது பாரசத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எஜமான் வந்து சொல்றாரு, கனி கொடுக்கல, இது என்ன பண்ண, வெட்டி போடு, கனி கொடுக்கல, இதை வெட்டி போடு அப்படின்னு சொன்னால் அந்த தோட்டக்காரன் வந்து என்ன சொல்கிறாரு, ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன், இதை கொத்தி எரு போட்டு நான் நல்லா பண்ணுறேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம். நீ ஒரு கனியும் கொடுக்கல, நீ ஒன்றுமே கர்த்தருக்காக செய்யாமல் இருக்கும்பொழுதே ஆண்டவர் உன்னை கொத்தி எரு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக தெரியுமா? நீ என்ன நினச்சிக்கிட்ட, நான் பாவமே செய்துட்ருக்கேன், நான் இப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனாலும் என்னை கொத்தி எரு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீ நினைக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் யா, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் அப்படின்றாரு. உனக்கு தெரியல, நீ தெரியல, நல்லா மனம் திரும்பிடு, மனம் திரும்பிடு. There's a purpose for our living. நாம் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். ஆமாம். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆண்டவரை வணங்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருக்காக வாழணும். ஆமென். நம்ம வாழ்கிறதுக்காக தான் ஆண்டவர் மரித்தார், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கி அந்த பாஸ்டர் வந்து சொன்னார், என்ன சொன்னார், ஆண்டவருக்காக வாழப்போகிறேன்னு சொன்னால் உனக்கு சீட் கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னார்ல. பார்த்தா நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்படின்னு நான் வீட்டில் போய் யோசித்து பார்த்தேன், நான் வாழ்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசு மரித்தார். அல்லேலூயா. நான் வாழணும், நீங்களும் நானும் வாழ்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்தார். நீ மரிக்க வேண்டியதில்லை, நீ அவருக்காக வாழணும், சாட்சியாக வாழணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வந்து சாட்சியாக நீ வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம வாழ்கிறதுக்காக தான் மரித்தார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் இப்படியே போய் கொண்டிருக்க போகிறீங்களா? இன்னும் இப்படியே கனி கொடுக்காம உங்கள் இஷ்டமாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க போகிறீங்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறார். ஆகவே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் ஆண்டவர், நிச்சயமாக மனம் திரும்புவாங்க, நிச்சயமாக மனம் திரும்புவான்னு ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கே மனம் திரும்பு, மனம் திரும்புறதெல்லாம் இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்றைக்கே மனம் திரும்பணும், இன்றைக்கே ஆண்டவரிடத்தில் வரணும். அல்லேலூயா. நாளைக்குன்னு போட முடியாது, கர்த்தருடைய காரியங்களாக நாளைக்குன்னு போட முடியாது, இன்றைக்கே அதெல்லாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. அடுத்தது த பர்பஸ், ரோமர் 1:5, ரோமர் 1:5.
படிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயும் இருக்கிறார். ஆமாம், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். ஆகவே அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால அவர் தேவகுமாரனாயிருக்கிறார். மனுஷகுமாரன் இப்போ தேவகுமாரன், அல்லேலூயா. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் உயிர்த்தெழுந்ததினால அவர் அங்கீகரிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சிலுவையில் போன வாரம் பார்த்தோம், போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம், சிலுவையில் ஆண்டவர் ஏழு வார்த்தைகளை சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம சகோதரர்கள்லாம் அருமையாக வார்த்தையை கொடுத்தாங்க. நிறைய பிரசங்கியார் இங்கே இருக்கிறாங்க. ஆமேன். நிறைய பிரசங்கியார் இங்கே இருக்கிறாங்க. ஒரு நாட்களில் அவங்க எழுவி கர்த்தர்கால் கர்த்தர் அவங்கள பயன்படுத்துவார். அல்லேலூயா. பிரசங்கிமார்களும் இங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு டைம் கொடுக்கல, உங்களுக்கு ஏழு வார்த்தை கொடுத்தா பத்தாது, உங்களுக்கு நிறைய வார்த்தை கொடுக்கணும் இல்லையா. அதனால தான் உங்களுக்கு டைம் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியல. ஆனாலும் இங்கே இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூறின சில வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் எழுதி வச்சுருக்கேன். போயிட்டே இருக்கும்போது டைம் பர்மிட் பண்ணுற மாதிரி சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஆமாம். அதாவது மத்தேயு 28:10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ பைபிள் வச்சிருக்கிறவங்க உங்கள் பைபிளை நல்லா பார்த்தீங்கன்னா, அதாவது 4வது வசனத்தை பாருங்க, 28:4, மத்தேயு 28:4 பாருங்க. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். இதை விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க காவலாளர்கள். இதை பார்த்தவங்க திடுக்கிட்டு என்ன பண்ணாங்களாம், செத்தவர்கள் போல் ஆனார்கள். ஓகே, இப்ப அடுத்த வசனத்தை படிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, தூதன் யாரை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீகள், அவரை தேடி வந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு. ஆமென். நல்ல கவனிங்க, எதிரியை பார்த்து ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்றது இல்லை. நீ தில்லாதானே செய்துட்டு இருக்க, தில்லாதானே எல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு தானே என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஆண்டவருக்கு விரோதமாக நடந்துகிட்டு இருக்கிற. அவனை பார்த்து ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்ல, பயந்து கீழே விழுந்துட்டான். அவனை பார்த்து ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்ல, அவரை தேடி வந்த ஸ்திரீகளை பார்த்து பாருங்க, அந்த இருக்காங்க வேர்டிங்ஸ். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, ஏன் இவங்களை விட்டாங்க, நீ தான் உன் திமிரில் என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிற, அதனால நீ பயம் இல்லாமல் என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிற, அதனால உன் பயந்து ஆண்டவரை தேடி வந்த அந்த ஸ்திரீகளுக்கு தான் வார்த்தை வருது, பயப்படாத. இல்லையா, பயப்படாதிருங்கள் அப்படின்னு வார்த்தை வருது. ரொம்ப பயம், பயத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த பயம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:10 பாருங்க. ஆதியாகமம் 3:10 படிங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். முன்னாடி அப்படி இல்லையே, இதுக்கு முன்னாடி எப்போதும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் வரும்போது சந்தோஷமா போய் ஆண்டவரோட பேசுவாங்க, ஆண்டவரோட உள்ளாகுவாங்க, ஆண்டவரோடு சஞ்சரிப்பாங்க, ஃபெல்லோஷிப் வித் காட், தேவனோட நல்ல ஐக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போது ஆண்டவர் சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் ஒளிகிறாங்க. வாட் இஸ் த ரீசன், என்ன, ஏன், ஏன், ஏன் சொல்லுங்கள். பயம், பாவம், தேவனுக்கு கீழ்ப்படியில் அவங்க பாவம் செய்தார்கள். ஆகவே பாவம் பயத்தை கொண்டு வந்தது, பாவத்தினால் பயந்து போனாங்க. பயம் எப்படி வருது, பாவத்தினால் வருது. பிள்ளைங்களை கூட இப்போ நம்ம பார்க்கலாம்,
உங்கள் பிள்ளைங்களை பார்க்கலாம். எப்போதும் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது, சின்ன பிள்ளைங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஓடி வந்து காலை என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க. இதுதானே, எதுனா அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாரான்னு பார்ப்பாங்க. இல்லைண்ணா வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வரலைனாலும் அப்பாவை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, காலை கட்டி பிடிச்சிக்குவாங்க. இப்போ அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, சாயந்தரம் அப்பா வரும்போது அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியுதா, அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கே ஃபேஸ் பண்ண முடியுதா, என்ன பண்ணுறாங்க, போய் என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சிக்கிறாங்க. முன்னாடியே மம்மிக்கிட்ட சொல்கிறாங்க, மம்மி டேடிக்கிட்ட சொல்லாதீங்கன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, மம்மி டேடிக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்றாங்க. சில மம்மிமார் அவங்க செய்த தப்பெல்லாம் டேடிக்கிட்ட சொல்லாமல் அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பெரிய தப்பு. ஆகவே டேடிக்கிட்ட சொல்லணும், டேடி என்ன பண்ணணும், அவங்க அந்த மிஸ்டேக்கு ஒரு தப்பான மிஸ்டேக், ஒரு காரியம் தப்பாக இருக்குமானா அதை கரெக்ட் பண்ணணும். எப்படி கரெக்ட் பண்ணுறது, பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பாய்க்கிறான். எங்கள் அப்பா மாதிரி அடிக்கூடாது. எங்கள் அப்பா மிலிட்ரி மேன், அவர் எப்படி அடிப்பார், பெல்ட் கழட்டிக்குவார், பெல்ட்டினுடைய ஹெட்டு வச்சு அடிப்பார். பைபிள் அப்படி சொல்ல, அப்படி அடிக்கூடாது. எப்படி அடிக்கணும், பெரம்பு, பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆகவே அடிக்கணும், கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு சொல்லணும், உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிக்காத, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நீ தப்பு செய்யும்போது உன்னை கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லணும். அடி கொடுத்து என்ன பண்ணுறேன், உன்னை கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். மம்மிங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணும், புரியுதுங்களா. அப்படியே மறைச்சி வச்சு பிள்ளைய போய் ரொம்ப இது பண்ணக்கூடாது. நிறைய மம்மிங்க அப்படி செய்கிறீங்க, நிறைய மம்மிங்க பிள்ளைங்களை கெடுக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நிறைய டேடிங்களும், டேடிங்க மம்மிங்க எல்லாம் குடும்பத்தை நல்லா கொண்டாடணும். கர்த்தர் கொடுத்த பிள்ளை, நீ எனக்கு வளர்த்து கொடு அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குறாரு, அதை கரெக்டாக வளர்க்கணும். ஆமீன். அப்போ பயம் எதுக்கு வருதுன்னு சொல்கிறேன், பயம் எதுக்கு வருது, பாவத்தினால வருது. ஓகே, பயம் எப்படி வருது, பாவத்தினால வருது. அடுத்தது மத்தேயு 8:26, மத்தேயு 8:26 படிங்க. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அற்ப விசுவாசம் இருந்தால் பயம் வந்துடும், புரியுதுங்களா. அற்ப விசுவாசம், எவ்வளோ தான் போராட்டம் வந்தாலும் இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சர்ச்சையும் இடிச்சுட்டாங்க, வீட்டையும் இடிச்சுட்டாங்க, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பொருளில் பாதி பொருள் மேலே போயிடுச்சு, எப்படி இருக்கும். ஆனால் தைரியமாக இருக்கும், என் இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க எல்லாரும், என்ன துன்பங்கள் வந்தாலும், இன்னொரு முறை, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோம். உன்னை கைவிட மாட்டார்மா, தைரியமாயிரு. உன் நம்பிக்கை இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உன் பேங்க் பேலன்ஸ் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். அதாவது நம்பிக்கை இருந்தால் கூட, நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்ன பார்த்தா அதை அறிக்கை செய்யணும். என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ எவ்வளோ தூரம் நீ அதை அறிக்கை பண்ணுறையோ அது உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆகவே அவிஸ்வாசம், அற்ப விசுவாசத்தினால பயம் வரும். ஆமென். பயம் வந்தால் என்ன நடக்கும்? பயம் வந்தால் என்ன நடக்கும்? மத்தேயு 14:30 பயம் வந்தால் என்ன நடக்கும் பாருங்கள். பயம் வந்தால் என்ன நடக்கும்? காற்று பலமாக இருக்கிறதை கண்டு, மத்தேயு 14:30 கரெக்ட்மா படிமா, பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து, பயம் வந்தால் அமிழ்ந்து போயிடுவான். புரியுதுங்களா? அழிச்சது யாரு? அந்த படகுல இருந்து ஆண்டவரே நான் நடந்து வரட்டுமான்னு கேட்டபோது அழிச்சது யாரு சொல்லுங்களேன். தெரியுமா? தெரியாதா? ஆ, அழிச்சது இயேசு கிறிஸ்து. வா அப்படின்னு சொன்னார். அப்போ இறங்கி 2 ஸ்டெப் எடுத்தார். எத்தனை ஸ்டெப் எடுத்துகிட்டு இருப்பார்? வந்துக்கிட்டே இருக்கார். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துக்கிட்டே இருக்கிறார். காற்றையும் அதாவது காற்று பலமாக பிரச்சனையை பார்த்தார். பிரச்சனையை பார்த்தா அமிழ்ந்துட்டார். அல்லேலூயா. உன் பிரச்சனையை பார்க்காத, உன் ஆண்டவரும் பிரச்சனையை பார்த்து பெரியவராக இருக்கிறார். நிறைய பேர் அவங்க பிரச்சனையை தான் பெருசாக பேசுவாங்க. கோலியாத்தை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காத. ஐயோ, அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவன் எவ்வளோ பெரிய ஈட்டியை வச்சுருக்கான், இவனை பற்றியே பேசாத. அவன் சொல்கிறாரு, தாவீது விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன், என் தேவனுக்கு முன்பாக யாரு? அல்லேலூயா. என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. பிரச்சனையை பெருசாக பார்க்காத. நிறைய பிரச்சனை உனக்கு இருக்குது, ஆனால் அது பெருசாக பார்க்காத. என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். பயந்துடாத. பயம் உன்னை அமிழ்ந்து போக செய்யும். எப்போ பயப்பட வர பயம் வரும்? பிரச்சனையை பார்க்கும்போது பயம் வரும். ஆண்டவரை பார்த்தா நடப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தா நீ நடப்ப, பிரச்சனையை பார்த்தா அமிழ்ந்துருவேன். அப்புறம் பயம் வந்தால் என்ன பண்ணும்? மத்தேயு 25:25 படிங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். ஆமாம், பயம் வந்தால் தாளந்தை புதைச்சி வச்சுருவோம். பயம் வந்தால் தாளந்தை என்ன பண்ணுவோம்? புதைச்சி வச்சுருவோம். தேவன் நமக்கு எல்லாருக்கும் தாளந்து கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினச்சிவீங்க, எனக்கு அவர் மாதிரி என்னால் பேச முடியாது ஐயா, அவரும் அவங்கள மாதிரி என்னால் பாட முடியாது, அவங்கள மாதிரி எங்களுக்கு மியூசிக், ஆனால் உன்னால் ஏதோ ஒன்று முடியும். அவங்கள மாதிரி உனக்கு முடியாது, உன்ன மாதிரி உனக்கு செய்யறதுக்கு ஒரு கிருபை அவன் உனக்கு கொடுத்துருக்கிறார். அதான் தாளந்து. அதை நீ பயன்படுத்தினா நீ சம்பாதிப்ப, இன்னும் அதிகமான தாளந்தை நீ என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். ஆனால் நீயோ பயந்து அதை போய் ஒழிச்சு புதைச்சி வச்சுக்கிற. நீ பயந்து புதைச்சி வச்சுக்கிறதுனால எஜமான் வரும்போது தலைகுனிவாக நிற்கிற, எஜமான் வரும்போது தண்டனையை பெற்றுக்கொள்கிற. ஆகவே பயம் உன் தாளந்தை புதைத்து வைக்கச்சு. அப்போ அது எஜமான் வந்து என்ன சொல்கிறாரு? என்ன சொல்றாரு? அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. எப்படி சொல்றாரு? நீ பொல்லாதவன், நீ சோம்பேறி. சும்மா அப்படியே வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு பாக்குற, பொல்லாதவன் நீ. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் உனக்கு கர்த்தர் ஒரு தாளந்தை கொடுத்தாரு. உனக்கு கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு 2 கொடுத்தாரு, இன்னொருத்துக்கு 5 தாளந்து கொடுத்துருக்காரு. உனக்கு கொடுத்த 1 தாளந்தை நீ ஒண்ணுமே பண்ணல. நீ பொல்லாதவன், அப்புறம் சோம்பலுமான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிறார். பயம் நம்மளை தாளந்தை புதைச்சி வைக்க செய்யும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள், பயப்படாமல் இருக்கிறது எவ்வளோ முக்கியம். பயப்படாதே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. இயேசு எனக்கு போதுமானவர். ஆமென். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் எங்கென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் எங்கென்றும் போதுமானவர். ஹல்லேலூயா. இயேசு போதுமானவர். அடுத்தது பயப்படாதீர்கள். பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யாரை பார்த்து சொல்கிறாரு? அவர் தேடி வர்றவங்கள பார்த்து சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் அவரை தேடி தான் இங்கே வந்திருக்கீங்க. ஆமேன். அவர் இங்கே இருக்கிறாரு. அல்லேலூயா. அன்றைக்கு கல்லறையில் தான் அவர் இல்லை, ஆனால் இங்கே அவர் இருக்கிறாரு. அவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், என்ன வந்தாலும் பயப்படாதிருங்க. அல்லேலூயா. அடுத்தது யோவான்
20:19-22. யோவான் 20:19-22 படிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்தின் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எல்லாருக்கும் பயம். அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நமக்கு அப்படிதான் இருக்கும், பயம்தான் இருக்கும். ஆகவே அவருடைய சீஷர்கள் இயேசுவையே சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆகவே இப்பொழுது சீஷர்கள் என்று நாங்கள் எங்களை சொல்கிறாங்க. அப்போ எங்களையும் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்களோ தெரியாதுன்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. அதனால ஒரு கதவை பூட்டி ஒரு அறையில் இருந்தாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பூட்டி இருந்த அறைக்குள்ளே வந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் சரி, அவர் உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடி அப்படி எங்கேயுமே பூட்டி இருந்த அறைக்குள்ளேலாம் போகல. இப்போ அறை மொத்தமாக பூட்டி இருக்கு. அந்த பூட்டி இருந்த அறைக்குள்ளே இயேசு வந்தார். அவர் மகிமையடைந்த சரீரத்தோடு அங்கே வந்தார். அல்லேலூயா. ஆமாம். அவர் பார்த்து அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி மனுஷன் தேடிக்கொண்டிருக்கிறதே சமாதானம் தான். அந்த சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத விதமான சமாதானம். ஆமென். அது என்ன சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் தேவன் கொடுத்த சமாதானம் உனக்குள்ளே இருக்கும். ஆமேன். இவ்வளோ கஷ்டம் இருக்க நிம்மதியாக இருக்கிறீங்களே, எப்படி எப்படின்னா தேவன் கொடுத்த சமாதானம் இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்று அவங்க வேறு வழியை நினச்சிக்கிறாங்க. இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால என்ன வந்தாலும் இவர் எப்படி இருக்காரு, நல்ல நிம்மதியாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி, அது உலகத்தார் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தான் தெரியும். இங்கே நீங்களும் சேர்ந்துக்கின்னு அப்படி சொல்கிறவங்களும் எங்கே இங்கே இருக்கிறாங்க இல்லையா, அது இருக்கட்டும். ஆனால் எப்படின்னா ஆண்டவர் சமாதானம் கொடுக்குறார், என்னுடைய சமாதானம். அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து யோவான் 20, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் பார்த்துட்ருக்கோம், செய்த காரியம். அதாவது யோவான் 20:26-27. யோவான் 20:26-27 படிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சொல்றாரு, தோமா அன்னைக்கு இல்லை. ஆகவே திரும்பவும் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தோமா இல்லாததுனால பயங்கர கமெண்ட் அடிச்சிட்டாரு. என்ன கமெண்ட் அடிச்சிட்டாரு, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், அவருடைய காயத்தை என்ன பண்ணும், தொட்டு பார்ப்பேன், அப்படி விழாவை தொட்டு பார்ப்பேன், அப்போ தான் நம்புவேன். 8 நாளைக்கு பிறகு 8 நாளைக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கே வந்து காட்சி அளித்தார். ஆமேன். ஆமாம். தோமாவை பார்க்குறாரு. தோமாவே என்ன பண்ணு, மறுபடியும் பின்பு 8 நாளைக்கு பின்பு அங்கே வந்தார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு தோமான்றார். எல்லாம் பார்ப்பா அப்படின்னு சொல்றார். அவிசுவாசியா இருக்காத விசுவாசியா இரு அப்படின்னு சொல்றார். தோமாவை குறை நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு அவர் நிலைமை அப்படி. அது பிறகு இந்தியாவில் வந்து வல்லமையான ஊழியத்தை செய்தாரு. இந்தியாவில் இரத்த சாட்சியாக மறித்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை எங்கே தான் இருக்குது, சாந்தோமில் இருக்குது. போய் பாருங்கள். பல்லாவரத்துலேருந்து 21G எடுத்தீங்கன்னா, 21G எடுத்தீங்கன்னா சாந்தோம் ஆர்சி சர்ச் இருக்குது, பெரிய சர்ச். அந்த ஆர்சி சர்ச்சில் தோமாவுடைய கல்லறை இருக்குது, தோமாவுடைய கல்லறை இருக்குது. நான் போனேன் ஆர்சி சர்ச்சுக்கு. எதுக்கு போனேன், தோமாவுடைய கல்லறையை பார்க்கப்பேன். அங்கே பார்த்தேன். அங்கே நின்று, ஆண்டவரே உங்களுடைய சீஷரில் ஒருத்தர் இங்கே வந்து, அதாவது
சென்ட் தாமஸ் மவுண்ட் தான், அதான் லிட்டில் மவுண்ட். அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வரலாமே ஒழிஞ்சு. இப்போலாம் இப்போலாம் இங்கே எல்லாம் நல்ல வீடெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நடந்து நடந்து வந்து ஒழிஞ்சது, அடித்து விரட்டினாங்க என்னென்னோ பண்ணாங்க. ஆனால் அவர் விசுவாசத்தினால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்ற வார்த்தையை கேட்டு விசுவாசித்து முதல்ல கேரளாவுக்கு வந்தாராம். கேரளாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து வல்லமையாக ஊழியம் செய்தார், வல்லமையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். ஆண்டவருடைய 12 சீஷரில் ஒருத்தர் இங்கே வந்தது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அதை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அங்கே போய் ஆசி சர்ச்சில் போய் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், தோமாவுடைய கல்லறை போய் பாருங்கள். ஆமென். ஆமாம். அதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படி உங்களுடைய சீஷன் எங்கள் தேசத்துக்கு வந்து ஆண்டவரே விசுவாசித்து உமக்காக வாழ்ந்தாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆமென். அதனால் தோமாவை நமக்கு ஒரு நாளும் குறை சொல்ல முடியாது. அவரை விட எந்த விதத்துலையும் நம்ம நல்லவங்க இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் விசுவாசித்து சாட்சியாய் இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 21:5-14. யோவான் 21:5-14 நோட் பண்ணி, அதில் ஆண்டவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா கேட்குறார். உயிர் தெரிந்த ஆண்டவர் கேட்குறார். இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சோர்ந்து போய் பின்வாங்கி போயிட்டாங்க. சீஷருங்க போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்கினா ஒன்றுமே கிடைக்காது, புரியுதுங்களா? அவங்க போய் பின்வாங்கி அவங்க வலையெல்லாம் போட்டு பார்த்தாங்க. அழைத்த போது ஆண்டவர் அவங்களை அழைத்த போது வலையை விட்டுட்டு வந்தாங்கன்னு இருக்கு, புரியுதுங்களா? அவங்க தகப்பனை விட்டுட்டு வந்தாங்கன்னு இருக்கு. ஆனால் எலியா அப்படி இல்லை. எலியாவா? எலிசா. எலிசா அப்படி இல்லை. எலிசா, எலியா போய் எலிசாவை கூப்பிட்ட போது எப்படி வந்தார் தெரியுமா? இதெல்லாம் பைபிள் படித்தாதாங்க தெரியும், நல்ல பைபிள் படிக்கணும். எப்படி வந்தார் தெரியுமா? அவர் எத்தனை ஏர் போட்டு உழுதுகிட்டு இருந்தார், உழுதுகிட்டு இருக்கிறார், வயலில் உழுதுகிட்டு இருக்கார். அப்போ எலியா போய் வா அப்படின்றார், ஊழித்து வான்றார். என்ன பண்ணார்? அந்த ஏரெல்லாம் உடைச்சார். மாடெல்லாம் என்ன பண்ணார்? மாடை இது பண்ணி ஒரு பெரிய விருந்து செய்தாரோ என்ன தெரியல, சரியாக படிக்கணும். ஆகவே அதை இது பண்ணி அவர் எல்லாத்தையும் விட்டு ஊழியத்துக்கு வந்தார். இப்போ திரும்பி போனோன்னா என்ன இல்லை, ஏர் இல்லை, மாடு இல்லை. இவங்களுக்கு என்ன இருந்தது? இவங்களுக்கு என்ன இருந்தது? வலை இருந்தது, அப்பா இருந்தால் எல்லாம் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் விட்டு திரும்பி போனாங்க. ஆண்டவர் விட்டு போனால் ஏதாவது கிடைச்சதா? ஒன்றுமே கிடைக்கல. அதான் ஆண்டவர் வந்து கேட்குறாரு, பிள்ளைங்களே நம்ம தூரம் போனாலும் ஆண்டவர் நம்மளை தேடி வராருங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை தேடி வர்றவர். அல்லேலூயா. அவர் தேடி வர்றார், நம்மளை தேடி வந்து பிள்ளைங்களே ஏதாவது இருக்கான், ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க கரையிலேருந்து வந்தாவத அவங்க தேடினதெல்லாம் கர்த்தர் இங்கே வச்சுருந்தார். அல்லேலூயா. இங்கேயே கறி நெருப்பு போட்டு போடப்பட்டிருக்கிறதையும் மீன் பொறிக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டார். எல்லாத்தையும் நீ தேடுறதெல்லாம் கர்த்தர் உனக்கு ரெடியாக வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் விட்டு போகாத, எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் விட்டு போகாத, ஆண்டவர் உறுதியை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. அதான் என்ன வந்தாலும் நம்பு ஆண்டவரே, உன்னை உறுதியாக பிடித்து கொள்வேன், உமக்காக வாழ்வேன் என்று உன்னை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து விடு. ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவர் 21 யோவான் 21:15-17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 21:15-17 பார்த்தீங்கன்னா, அவர் பேதுருவை பார்த்து கேட்குறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிற. அதான் உங்கள்கிட்ட நாங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை நேசிக்கிறேன்னா
என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமென். வெறும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. அதனாலதான் சண்டே ஸ்கூல் எடுங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க உங்க வீட்டில் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தணும். ஒரு 10 பிள்ளைகளாக வந்து அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லணும். ஏன்னா நம்பிக்கையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உன்னை விடுவிக்க, உன்னை தூக்கிவிட ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நேசிக்கிறீனா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. திரும்பி கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. முதல் ஊழியம் சண்டே ஸ்கூல் ஊழியம் தான் கொடுப்பாரு. நானும் ஆரம்பித்த போது சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் தான் ஆரம்பித்தேன். சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்தேன், யூத் மீட்டிங் எடுத்தேன், அதுக்கப்புறம் ப்ரேயர் செல் ஊழியம் செய்தேன், அப்புறம் பாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தேன். அதுக்கப்புறம் தான் புதிய ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆகவே இப்படி பல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். முதல்ல சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்கிறதுக்கு எல்லோரும் இறங்கணும். எல்லோரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். அது ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் அதை செய்யணும். அல்லேலூயா. ரெண்டு முறை சொல்கிறார், ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி. ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார் ஆண்டவர். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 50-53 வசனங்களை படிங்க. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 50-53 வசனங்களை படிங்க. படிங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சீஷர்களை கைகளை உயர்த்தி என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். எப்போதுமே நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்புறம் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து, அவங்களுக்கு துக்கம் எல்லாம் கிடையாது, மிகுந்த சந்தோஷம். ஏன்னா அவர் எங்க போயிருக்காரு? ஆமா, பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனை புகழ்ந்து தேவாலயத்துக்கு வந்தாங்க. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். இதனுடைய கண்டினியூஷன் அங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:9-11 படிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:9-11 வசனங்கள் படிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்கள் இவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் உயர என்ன பண்ணாரு? எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்களை அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து போகிற பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஒலிவ மலையிலிருந்து அவர் போனார், அப்படியே வருவார். ஒலிவ மலையில அவருடைய கால் வைக்கப்படும் சகரியால சொல்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் பரத்துக்கு ஏறி போனார். அவர் எப்படி போன தேவ தூதர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அதனால் மிக சமீபமாயிடுச்சு. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிடுச்சு. அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்களும் நானும் அவருடைய வருகை என்று சொல்லும் பொழுது ஆயத்தம் என்கிற நிலைமைக்கு வரணும், ஆயத்தம் ஆகணும். உயிர் தெழுந்த ஆண்டவரை முகமுகமாய் பார்க்க ஆயத்தமாகும். சீக்கிரமாக வர்றார், சந்திக்க ஆயத்தமாகும். எழுமி நிற்போம், எழுமி நிற்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வராரே. ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வராரே. அல்லேலூயா. மேகம் மீதல் இயேசு ராஜன் வேகம் வராரே. மேகம் மீதல் இயேசு ராஜன் வேகம் வராரே. மேகம் மீதல் இயேசு ராஜன் வேகம் வராரே. ஆயத்தமா இருமா சகோதரா, ஆயத்தமா இருப்பா. அப்படி வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது, எப்பன்னு தெரியாது. அடையாளங்களை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. சபையே ஆயத்தப்பட ஒரு சபைக்காகத்தான் வருகிறார். மனவாட்டி சபைக்காக வருகிறார். சபையே ஆயத்தமாக. தனிப்பட்ட நிலைமையில சகோதரா சகோதரி நீ ஆயத்தமாக. ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக. ஆண்டவரே என் குறைவுகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும். என் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்படி கண்ணை திறந்து என்ன வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. என்னை மன்னியும், என் குறைவுகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். உன்னுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பாராக, ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென். பரிசுத்தம் உள்ளவன், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறார். அவை பரிசுத்தமாகவும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகவும் அந்த ஆண்டவர் வரும்பொழுது சந்தோஷமாய் ஆமேன் வாரும் இயேசுவே என்று அவரை சந்திக்கிற கூட்டத்திலிருந்து சந்தோஷமாய் அவரை சந்திக்க அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நல்ல ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். உயிர் தெழுந்த ஆண்டவர், ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பல வார்த்தைகளை சொன்னீங்க ஆண்டவரே. பயப்படாதே என்று நீங்கள் சொன்னீங்க. நன்றி அப்பா. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்க. அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்று சொல்கிறீங்க. அமேன் ஸ்தோத்திரம். நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்கிறீங்க. உன்னை நேசித்தால் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும், ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்று சொல்கிறீங்க. அவை நேசிக்கிறவர்கள் உம்முடைய ஊழியங்களில் ஈடுபட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபத்தாரும் ஆசீர்வச்சிங்கப்பா. உயிர் தெழுந்த ஆண்டவர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து கொண்டே பரத்து ஏறி போனீங்கப்பா. திரும்பி அப்படியே வரப்போகிறீங்க. உங்கள் நாம மாய்மைப்பட போது சந்தோஷமாய்மை சந்திக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபத்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும் தொடர்ந்து நடத்தும். உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.